हलो व्यूवर्स वेलकम टू माय चैनल சிந்தனைகள் குடும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறோம் என்ன வீடியோ போடலாம் அப்படி நினைக்கும் போது நம்ம ஏன் மாடி தோட்டத்தை பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த வீடியோ நாங்கள் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன் இயராக நாங்கள் வந்து டெரஸ் கார்டனிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டெரஸ் கார்டனிங்கோட பெனிஃபிட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ இதோட எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன் வந்து அவ்வளோ காஸ்ட்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ரொம்ப வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் நம்மளே வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் இந்த டெரஸ் கார்டனிங் உங்களுக்கு தரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெந்தயக்கீரை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம் 10 ரூபா ஒரு கட்டு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் வீட்லேயே வெந்தயம் இருக்கும் அந்த வெந்தயத்தை சின்ன கொட்டாங்குச்சியோ இல்லை மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் போட்டு விட்டாலே அந்த 10 ரூபாய்க்குள்ள கண்டென்ட் இதுவே உங்களுக்கு தந்துடும் ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் இருக்கீங்களா அதில் கூட நீங்கள் வந்து செடி விளைக்கலாம் இப்படி பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் ஸோ இது ஒரு சின்ன பிளாஸ்டிக் பக்கெட் இதில் பார்த்தீங்கன்னா நான் வெந்தயம் போட்டிருக்கேன் வெங்காயமும் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார்டனிங்கில் வந்து எஃபெக்டிவாக இருக்கலாங்க இதில் பாருங்கள் இது இது வந்து ஒரு பெரிய பக்கெட் இதில் பார்த்தீங்கன்னா நான் பரண்டை வளர்த்துருக்கேன் அதே மாதிரி கத்திரிக்காய் செடி இருக்குது நான் சும்மா சாப்பிட்டு போட்ட தக்காளி செடி இன்னைக்கு இப்படியாக வளர்ந்துருக்கு இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வந்து எஃபெக்டிவாகவும் இருக்கும் காஸ்ட் சேவிங்காகவும் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அதுக்காக நீங்கள் எல்லாமே வீட்டில் எடுத்துட முடியுமானா கிடையாது ஒரு 10% நீங்கள் வீட்லேயே வந்து வளர்த்துக்கலாம் ஒரு காஃப் சிரப்புக்கு வந்து நம்ம 50 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் டெய்லி கற்பூரவல்லி தண்ணி குடிச்சிங்கன்னா காஃப்ன்ற ஒரு விஷயமே உங்களுக்கு இருக்காது இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல நீங்கள் சும்மா அது கிள்ளி ஒரு இடத்துல நட்டு வச்சாலே அது அழகாக வளருங்க இதே மாதிரி துளசி செடி அதே மாதிரி கீரை கீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து அது ஒரு ஒரு கட்டு 20 ரூபா விற்கிறான் ஆனால் இந்த மணத்தக்காளி கறி நீங்கள் சும்மா விறகு மாதிரி போட்டு விட்டீங்கன்னா உங்கள் வீட்லேயே வந்து அழகாக வளரும் இதுக்கெல்லாம் அதை பாருங்கள் நாங்கள் வந்து அது பெரிய தொட்டிலாம் போடல வீட்டில் இருந்த தண்ணி டப்பை தான் தூக்கி இதுவாக போட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி 100 கிராம் மிளகா வந்து 10 ரூபா சொல்கிறாங்க அது பாருங்கள் நாங்கள் வந்து மிளகா செடியில் எங்களால் எங்களுக்கு எவ்வளோ மிளகா தரும் நீங்களே யோசித்து பார்த்துக்குங்க அதே மாதிரி கருவேப்பிலை செடி ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த டெரஸ் கார்டனிங் தரும் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது நான் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக அதை சொன்னேன் ஓகே என்கிட்ட எந்த சோர்ஸுமே இல்லை அப்புறம் நான் எப்படி இந்த டெரஸ் கார்டனிங்கை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்டனர் ஸோ நம்ம சூஸ் பண்ணுற கார்டனர் வந்து கரெக்டான கார்டனர் சூஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த செடிங்களை வைக்கிறதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகள் நிறைய நம்ம வந்து காய்கறி செடியெலாம் வைக்கணும் நிறைய பூச்சி வரும் ஸோ இந்த பூச்சியிலேருந்து எப்படி இதுகளை காப்பாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ கார்டனர் சூசிங் ஆஃப் கார்டனர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற நர்சரியில் வந்து இந்த மண் இந்த உரம் இதெல்லாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா செடி வராதுங்க அங்கே போய் பார்க்கறதுக்கு செடி ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு உங்களை வந்து வாங்க வைக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டுவாங்க ஆனால் அது ஒரு வாரம் கழிச்சு அந்த செடி செத்து போயிடும் ஏன்னா நிறைய டெக்னிக்ஸ் நிறைய பவுடர்லாம் போட்டு அது பிரகாசமாக விற்கணும்னு பண்ணிடுவாங்க கொஞ்ச நாள் பொறுத்து அது வந்து இருக்காது ஸோ என்ன பவுடர் போடுறாங்க நம்ம வீட்டில் அதை வளர்க்கணும்னா இன்னமும் அதை தண்ணி அது ஊற்றணும் சில பூச்செடிக்கெல்லாம் உப்பு தண்ணி ஆகாது ஸோ அந்த செடி வந்து வளராது ஆனால் இதெல்லாம் வந்து எந்த கார்டனர் ஐ மீன் எந்த நர்சரி பீப்புளும் உங்களுக்கு சொல்ல மாட்டான் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நர்சரியை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் அவங்கக்கிட்ட கரெக்டான டிப்ஸ் இந்த ஒரு பிளான்ட் வாங்குறீங்கன்னா அந்த பிளான்ட் நம்ம எப்படி வளர்க்கணும் அந்த பிளான்ட்டுக்கு என்ன மண் என்ன உரம் போடணும் என்ன பெஸ்டிசைடு போடணும் என்ன பூச்சி வரும் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக கேட்டு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஒரு 5000 ரூபீஸ்க்குள்ளே நீங்கள் நல்லா வாங்கி வளர்க்கலாங்க ஸோ இதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டது நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய தோட்டம் வச்சிடல பட் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தோட்டம் இதில் எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு நான் நிறைய தக்காளி செடி வச்சுருக்கேன் சன்ஃப்ளவர் செடி வச்சுருந்தேன் அழகான சூரியகாந்தி பூ எனக்கு கிடச்சிது இந்த மாதிரி எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் விதைகளை போட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் வந்து வளர்த்துக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் நன்றி தேங்க்யூ மீட் யூ ஒன்ஸ் அகேன்